ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா ஜெகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒன் பேன் டஸ்கன் சால்மன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த தடவை ஹாஃப் சைடு சால்மன் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைர்ட் திக்னஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபில்லட் போர்ஷன்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ண போர்ஷனில் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செதிலெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கின் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் எடுத்துடலாம். ஸ்கின் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் அந்த கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நல்லா நீங்கள் வந்து தூவிட்டு நல்லா மேரினேட் பண்ண விட்டுடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக நான் வந்து இங்கே பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேரட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்னடா, இது டஸ்கன் சால்மன் ஒரு ரெசிபியோட பேரா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, அப்படி தானே. இது என்னன்னாக்க, டஸ்கனின்றது இட்டலியில் இருக்க ஒரு ரீஜனோட பேர் தாங்க. அந்த இடத்துலேருந்து ஆரிஜின் ஆகி வந்த இது குசைன்றதுனால அதே பேர் இங்கே கொடுத்துட்ருக்காங்க, டஸ்கன் சால்மன் அப்படின்ட்டு. இது வந்து இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம ஒரே பேனில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து க்ரீமி பேஸ்ட் இன்ஃப்யூஸ்ட் வித் கார்லிக் அண்ட் ஆனியன்ஸ், அதனால் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து பிரசல்ஸ் ப்ராட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எதை ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா, இந்த மாதிரி பேனில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 8 to 10 minutes நம்ம வந்து குக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு நல்லா ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்க நம்ம இந்த ஃபிஷ் ஃபில்லெட்ஸை நம்ம சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வந்து ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 minutes கழிச்சுட்டு இந்த நல்லா திருப்பி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம குக்கான ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சோண்டு பட்டரை வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அதுக்கப்புறமா கார்லிக் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாட்டே பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக வந்து சாட்டே ஆகிடும். இங்கே வந்து நான் வந்து சன் ட்ரைடு டொமேட்டோஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்ல ஒரு அந்த டேங்கி டேஸ்ட் ஒரு கிக்கு கொடுக்குங்க நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதை நீ இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்ம நார்மலாக தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாட்டே பண்ணிகிட்டே வாங்க. என்னதான் இந்த ரெசிபி இட்டலியிலேருந்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இந்தியன் டச் கொடுக்க தான் செய்வோம் இல்லையா. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா மிக்சட் ஹர்ப்ஸ் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே வாங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ
இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகி வந்திருக்குங்க. இப்போது கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து ஃபுல் ஸ்லோவில் இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு சாஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரீம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோவில் தாங்க இருக்கணும், இல்லைனாக்கா அது வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் வந்து சீஸ் வந்து உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இங்கே செட்டார் சீஸும் ஹலுமி சீஸ் தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த ஹலுமி சீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக மெல்ட் ஆகாது, இது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது கடிச்சு பன்னீர் மாதிரி தாங்க இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஹலுமி சீஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்மிசன் சீஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சால்மன் ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னாக்கா குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே அந்த மீன் குழம்பு தானே செய்வோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீம் பேஸ்டு நீங்கள் வந்து சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அதே மாதிரி இது வந்து ஒரே பேனில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே நம்ம சாஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சால்ட்டு மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் இந்த டஸ்கன் சால்மன் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னாக்கா மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, ஒயிட் கலராக க்ரீமியாக தாங்க இருக்கும். பட் நமக்கு அந்த இந்தியன் டேஸ்ட் எப்போவுமே இருக்க தானே செய்யும். ஸோ நமக்கு அது காரமாக இருக்குன்றது வேணுன்றதுனால நான் வந்து இங்கே நல்லா ரெட் சில்லி பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த க்ரீமும் சீஸும் நம்ம குக் பண்ண அது வந்து திக்காயிடுங்க. ஸோ அந்த லோ ஃப்ளேம்லேயும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பினச் இருக்குது இல்லையா, பசலைக்கீரை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்பினச் எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து இந்த சாஸ்லேயே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக போர்ஷன் கண்ட்ரோல் டயட் ரெசிபி வேணும்னாக்கா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஏன்னாக்கா இந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு ஸ்லைஸ் ஃபிஷ், மேலே வந்து இந்த க்ரீம் சாஸ் விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஐயோ எங்கேயோ போயிடுவீங்க, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இங்கே வந்து ரைஸ் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லைங்க, நம்ம வந்து பாஸ்தா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னாக்கா மேஷ்டு ஆர் ரோஸ்டட் பொட்டேட்டோஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தானே போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.